சிரமங்களின் பிரச்சனைகளின் பிடியில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரகம் மாறுதல்களாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் 14ஆம் தேதி முதல் நுழைகிறார். சந்திர பகவான் இந்த வாரத்தில் 6, 7, 8, 9 போன்ற இடங்களில் பயணித்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார். சந்திரன் அமோகமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் வக்ரகதியில் இருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த வாரத்தின் துவக்கத்தில் அபரிவிதமான பொது சுக்கிரயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே அதீதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி மிகச்சிறப்பான நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த ஒரு வாரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான சிரமங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதன் பகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எல்லா காரியங்களையும் அறிவுத்திறனுடன் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப வருமானங்கள் திருப்திகரமாக அமையும். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. மீன் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும். நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறி முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் உத்தியோகம் ரீதியாக உங்களின் சிறுமுயற்சி கூட உங்களுடைய வாழ்விற்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே எதிர்பாராத விதத்தில் மிகச்சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. எனவே பிரச்சனைகளின் பிடியில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு போன்ற நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும். தேவையற்ற அலைச்சல்கள் குறையும். எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமையும். வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் ராகுகேதுக்களின் அமைப்பும் சாதகமாக இருக்கின்ற போது சுக்கிரன் இந்த வாரத்தில் அனுகூலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான அதிரடியான தடுமாற்றங்கள் அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் சில்லறை வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கைகூடும். பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் இந்த வாரத்தில் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு வக்ர நிலையில் இருப்பதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை நோக்கி 8இல் நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. புதிய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பல்வேறு விதங்களான அதிரடியான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் ராகு அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவிலான தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைகிறது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிரடியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கடுமையான போராட்டங்களிலிருந்து எளிதாக வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உண்டு. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை கணக்கச்சிதமாக செய்வதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்ததை விட அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசி துலாம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் பெரிய அளவிலான சிரமங்கள் இல்லை. கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஆர்வத்துடன் ஈர்ப்புடன் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி சார்ந்த உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்க முடியும். இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெற முடியும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிகச்சிறப்பான சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பணிசுமை குறையும். பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் தொட்டகாரியங்கள் அனைத்திலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் அபரிவிதமாக இந்த வாரத்தில் உண்டு. மனக்குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய இனிதான வாரமாக அமைகிறது. ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத தொந்தரவுகள் ஏற்படலாம். உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் சந்திர பகவானின் அமைப்பால் இவ்வாறான சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் போட்டியின்றி உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது. ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். பெரிய அளவிலான பிரச்சனைகள் கண்டிப்பாக இல்லை. இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள துர்காதேவியை வழிபாடு செய்யுங்கள்.